रामो राजमणि सदा विजयते रामं रमेशं भजे। रामेणाभिगता निशाचर चमूहु रामाय तस्मै नमः। रामात्नास्ति परायणं परतरं रामस्य दासोऽस्म्यहम्। रामे चित्तलयः सदा भवतु मे भो राम मामुद्धर। ராமனே, நம்மை சம்சார கடலிலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வர வேண்டும். அரசர்களுக்கெல்லாம் அரசனாய் சக்கரவர்த்தி திருமகனாக ராமன் விளங்குகிறான். அவன் திருவடி மகாத்மியம் பாரத தேசம் முழுக்கவே தெரியும். பகவான் ராமன் அயோத்தி பட்டணத்திலிருந்து தெற்கு நோக்கி பல காத தூரங்களுக்கு வந்தார். அவ்விராமன் இரண்டு முனை பிரயாணம் செய்திருக்கிறார். முதல் முறை திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ளுவதற்காக, அடுத்த முறை காட்டுக்கு செல்வதற்காக. முதலாக கல்யாணம் பண்ணிக்கொள்ள சீதையோடு கடிமணம் புரிவதற்காக மிதிரையை நோக்கி வந்தான். அப்போதுதான் ராமனுடைய திருவடியின் பெருமையை உலகம் முதல் முறையாக அறிந்து கொண்டது. அகல்யைக்கு சாப விமோசனம் அளித்தான். நம்மாழ்வார் ஓர் பாடலில் அழகுறத் தெரிவிக்கிறார், ஆரனுக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய். உலகில் எத்தனையோ வழிகள் உண்டு, ஆனால் மனிதன் எளிய வழியை, ஆனால் கண்டிப்பாக பயனளிக்கக்கூடிய வழியைத்தான் தேர்ந்தெடுப்பான். நாம் பெருமானை அடைவதற்கு எத்தனையோ வழிகள் இருந்தாலும் அவை அனைத்திலும் எளிய வழியது. அதை பற்றுவோமானால் கண்டிப்பாக பயன் கொடுக்கக்கூடிய வழியேது? அவன் திருவடிகள்தான். பெருமானுடைய திருவடிகளையே பற்றி அதனாலேயே முக்தி அடைய வேணுங்கிறது தான் சரணாகதி சாஸ்திரம். இதை பலமுறை பல ரிஷிகளுடைய வாக்கியத்தாலும் ஆழ்வார்களுடைய பாடல்களாலும் நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம். ஆனாலும் சில கதாபாத்திரங்கள் அதை பண்ணி காட்டும் போது நமக்கின்னும் தெளிவாக விளங்கும். புத்தகத்தில் படிப்பது ஓர் முறை, ஆனால் புத்தகத்தில் படித்ததுக்காக தெரிஞ்சுவிட முடியாது. அதை ஆரேனும் ஒருத்தர் செய்து காட்டினால் அது நமக்கு சுலபத்தில் புலப்படும். அதற்கு பிற்பாடு நாம் அதை கடைப்பிடிக்கலாம். பெருமானிடத்தில் சரணாகதி அனுஷ்டிக்க வேண்டும். அவன் திருவடிகள்தான் நமக்கு அனைத்தும் என்று உலகத்தில் எத்தனையோ மகான்கள், பக்தர்கள், சான்றோர்கள் உணர்த்தி உள்ளார்கள். அவர்களை தேடி தேடி செல்கிறோம். அவர்கள் நடத்தி காட்டியவை வரலாறாக, குரு பரம்பரையாக எழுதி வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி படிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இன்னும் நமக்கு நெருக்கமானது எது? ஓரொரு கோயிலிலும் விக்கிரக வடிவத்தில் ராமன் இருக்க, அவன் அருகில் லக்ஷ்மணன் அவரையே நோக்கி கொண்டு, சீதை அவ்வெம்பெருமானையே சேவித்து கொண்டு, ஆஞ்சநேயரோ அவனுடைய திருவடிகளையே பற்றி கொண்டு. இப்படி ஓரோரு ஊரிலும் விக்கிரகங்களை நாம் தரிசிக்கும் போது, ஓ இவர் திருவடியைத்தான் பற்றணும் போல் இருக்கு, அனைவரும் ராமனைத்தான் பார்க்க வேண்டும், அவனை அடைவதற்கு ஒரே தஞ்சம் புகழ் அவனுடைய திருவடிகள்தான். இந்த உண்மைகளெல்லாம் நமக்கு மெதுமெதுவே புரியும். தற்போது நாம் ஆஞ்சநேய சுவாமி ராமனுடைய திருவடி கருகிலே இருந்து கொண்டு நேரே அந்த திருவடியை தொழுகிறா போல இருக்கிற அழகான ஒரு க்ஷேத்திரத்தை அடைந்துள்ளோம். ஹோசூரிலிருந்து டெங்கனிக்கோட்டா போகும் மார்க்கத்தில் 5வது கிலோமீட்டரில் மத்திகிரி உள்ளது. மத்திகரே என்னும் மத்திகிரி என்னும் வழங்கப்படுகிறது. இவ்விடத்தை அடைந்துள்ளோம். ஹோசூரிலிருந்து டெங்கனிக்கோட்டா போகும் வழியில் 5வது கிலோமீட்டரில் இக்கோயில் உள்ளது. மத்திகிரி கோதண்டராமசுவாமி கோவில் சின்ன ஆலயம், ஆனால் பெரிதாக போகிற ஆலயம். இப்போதைக்கு ராமன், லக்ஷ்மணன், சீதை, ஆஞ்சநேயர் இவர்கள் வரைக்கும் எழுந்தருளி உள்ளார்கள். கோயிலின் வெளிப்புறத்தை சேவித்துக் கொள்கிறோம். தீபஸ்தம்பம் பழைய நாள் கோவில்கிறதுக்கு சான்றாக தீபஸ்தம்பம் உள்ளது. அது தாண்டி உள்ளே புகுந்தால் ஆஞ்சநேயரை சேவித்துக் கொள்கிறோம். இவர் சன்னதி ஆஞ்சநேயர். எங்கும் பெருமாள் கோயிலில் நேர் எதிர்த்தார் போலே கருடன் இருப்பார். ராமர் சன்னதி இருந்தால் நேர் எதிர்த்தார் போலே ஆஞ்சநேயர் இருப்பார்.
எதற்காக? சுவாமியை தரிசிக்கணுங்கிறதுக்காக தாசனும், தாசனையே பார்த்துட்டுருக்கணுங்கிறதுக்காக சுவாமியும் இப்படி ஒத்தருக்கொத்தர் எதிரும் புதிருமாக எழுந்தருளி உள்ளார்கள். ஹனுமாரை சேவித்து கொள்ளுகிறோம். இவரை காட்டில் ஆச்சரியம் ராமலக்ஷ்மணர்களோட கூட இருக்கும் ஆஞ்சநேய சுவாமி. இவர்தான் ராமனுடைய திருவடிக்கு பக்கத்தில் இருக்கார். இப்போ இவரை மட்டும் சேவித்து கொள்ளுவோம். திருவடியோடே சேர்ந்து தன் திருக்கண்கள் ராமன் திருவடியிலேயே நிலை பெற்றும்படிக்கு ஆஞ்சநேயர் இருக்கிறார். சாதாரணமாக சீதையை தாண்டி ஆஞ்சநேயரோ லக்ஷ்மணனை தாண்டி ஆஞ்சநேயரோ இருப்பார்கள். ஆனால் இந்த சன்னிதானத்தில் ஒருபுறம் சீதை, ஒருபுறம் லக்ஷ்மணன். ஆனால் இவரோ அவர்களை தாண்டி ராமன் திருவடிக்கு பக்கத்திலேயே அவர்களை தாண்டி எழுந்தருள் இருக்கிறார். அப்போ திருவடியே தான் நமக்கு புகழ், வேறு புகழ் இல்லை என்று சொல்லாமல் நமக்கு சொல்லி கொண்டிருக்கும் ஆஞ்சநேயர். இன்னும் ஆச்சரியம், ஆஞ்சநேய சுவாமிக்கு உற்சவ விக்கிரகம். உற்சவர்னா மூல ஆஞ்சநேயரை விட இன்னும் பெரியவராக இருக்கிறார். பித்தளையால் செய்யப்பட்ட ரொம்ப அற்புதமான விக்கிரகம் பெருத்த ஆஞ்சநேய சுவாமி. கிட்டத்தட்ட இவரே வாகனமாக இருப்பரோ என்று சொல்கிற அளவுக்கு பெரியவராக எழுந்துள்ளார். ஆஞ்சநேயரை தரிசித்து கொண்டோம். அவர் காட்டிய வழியின்படி ராமன் திருவடிகளே தஞ்சம்னு புரிந்து கொண்டோம். இப்போது நாம் ஸ்ரீ ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் ராமன் மிதிலா நகரத்துக்குள்ளே நுழைகிறார். சீதையை கண்டார், அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். இருவரும் காதல் வயப்பட்டார்கள். அதை கம்பர் ரொம்ப ஆச்சரியமாக விளக்கி கொண்டு வருகிறார். அதைத்தான் நாம் பார்த்துன்னு வந்தோம். இப்போ நாம் இருக்கிறது மிதிலை காட்சி படலத்தில். அதிலே மாலை வந்தது, ஆனால் சீதை புலம்புகிறாள். மாலை வந்தால் நாயக்கனுக்கும் நாயக்கிக்கும் ஆனந்தமாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இவர்களுக்கோ மாலை கசக்கிறதாம். கடலோ மழையோ முழுநீல கல்லோ காயானரும் போதோ படர்பூங் குவளை நான் மலரோ நீலோற்பலமோ பானலோ இடர்ஷேர் மடவார் உயிர் உண்பது யாதோ என்று தளர்வால் முன் மடல் ஷேர் தாரான் நிறம் போலும் அந்தி மாலை வந்ததுவே. மாலை பொழுது வந்தது. அந்த சமயத்தில் சீதை ஒரு ஆராய்ச்சியில் இறங்கியிருக்கிறாள். காதல் வயப்பட்ட பெண்களுடைய மனத்தை அழிப்பது, அந்த பெண்ணை கொல்வது, மிகவும் துன்பப்படுத்துவது எது? இது ஒரு ஆராய்ச்சியா? இதற்காரான முனைவர் பட்டம் கொடுப்பார்களா? ஆனால் சீதைக்கு இப்போ அந்த ஆராய்ச்சி தான் பிடிக்கிறது. எது நம்மை உயிர்ப்பிக்கும், எது உயிர் கொடுக்கும், எது உயிர் போக்கும் என்று பேச்சு. ரெண்டு எதுன்னு பார்ப்போமா? ஆகாயத்தை பார்க்கிறோம், நீல நிற வானம், அது உயிரை வாங்குகிறது. மேகத்தை பார்க்கிறோம், கருப்பாக இருக்கிறது, உயிரை வாங்குகிறது. தாமரை பூவை பார்க்கிறோம், சிவந்து இருக்கிறது, உயிரை பறிக்கிறது. நீலோத்பலம் பூவை பார்க்கிறோம், நீலமாக இருக்கிறது, உயிரை பறிக்கிறது. கடலை பார்க்கிறோம், நீலமாக உள்ளது, உயிரை பறிக்கிறது. ஏன் இதெல்லாம் பறிக்குமானால் அது என்னமோ தெரியல, யோசிச்சு பாருங்க. இது மொத்தமுமே பெருமானுடைய திருமேனி வரணத்திலேயே உள்ளன. ஆகாயத்தில் கருநீலம் ராமனுடைய திருமேனி வரணம், மேகத்தினுடைய கருப்பு ராமனுடைய திருமேனி உடலும் கருப்பு, இதோ கடல் கருநீலம் பெருமானுடைய திருமேனி கருநீலம், சிகப்பு தாமரை புஷ்பம் சிவப்பு, பெருமானுடைய திருக்கண்கள் சிவந்த தாமரையைப் போலே. இந்த பொருட்கள் எதை பார்த்தாலும் ராமனையே ஞாபகப்படுத்துகின்றன. ஆழ்வார் சாதித்தார், ஏழையராவி உண்ணும் இணைக்கூற்றங்களோ அறியேன், ஆழியங்கண்ணபிரான் திருக்கண்களோ அறியேன், சூழவும் தாமரை நான்மலர் போல் வந்து தோன்னும் கண்டீர். நம்மாழ்வார் ஆச்சரியமாக சாதிக்கிறார், இதோ மழை மேகங்களே, நீங்கள் என் முன்னால் வரவேண்டாம். வில்லை போலே வளைந்திருக்கக்கூடிய பெருமானுடைய புருவம், அந்த புருவமா, அதற்கு மேல இருக்கிற நெற்றியா, இன்னும் மேல இருக்கக்கூடிய கருங்குழலா, குழலனுடைய கருமை, பெருமான் திருமேனியில் இருக்கக்கூடிய கருமை, இதத்தனையும் மேகக்கூட்டங்கள் ஞாபகப்படுத்துகின்றன. இதற்கு ஸ்மாரக பதார்த்தங்கள்னு சொல்லுவார்கள். நாம் ஏற்கனவே ராமனோட கண்ணோடான அனுபவிச்சிருக்கோம். இப்போ ராமனோ கண்ணனோ கூட இல்லை, அவன் திருமேனியோ கருப்பு. எதை கருப்பாக பார்த்தால் அந்த கருப்பு ஞாபகத்துக்கு வருகிறது? ஓ, அவனை இழந்து விட்டேனேங்கிற பிரிவாற்றாமையில் துடிக்கிறோம். கோட்டிய வில்லோடு மின்னுமேக குழாங்கள் கால் காட்டேன் மென் நுமுறு எம் உயிர்க்கது காலனே. எல்லாருக்கும் மேகத்தை பார்த்தா சந்தோஷமாக தானே இருக்கும். ஆனால் இந்த பெண்ணு சீதைக்கு மேகத்தை பார்த்த உடனே கண்களில் தண்ணீர் தண்ணீராக கொட்டுகிறது. ஏனெனில் இதை பார்த்தாலே ராமன் திருமேனி வரணும் ஞாபகத்துக்கு வருகிறது. நானோ அவனை மறக்க வேணும்னு முயற்சி கொண்டிருக்கிறேன். ஆனால் இவைகளோ திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகின்றன. இப்போ நான் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, நான் உயிர் தழணும்,
தப்பிக்கணும்னால் என் உயிர் போயிடணும். அது ஒன்று தான் வழி. நீங்கள் எந்த அன்பு பயப்பட்டவர்கள் பிரிவாச்சாமையில் துடிப்பவர்களை கேட்டு பாருங்க, உங்களுக்கு எது இப்போ வாழ்க்கைனால் முடிஞ்சு போயிடுறது தான் வாழ்க்கைன்னு வா. என்னை வாழ்ந்தால் எதை சுற்றி பார்த்தாலும் அது அவனை தான் ஞாபகப்படுத்துகிறது. இது உலகத்து ஒரு மனித காதல் காதலனுக்கே இதை போல தோணித்தினால் தெய்வமே மகாலட்சுமி பிறந்திருக்கிறாள், தெய்வம் நாராயணன் அவதரித்திருக்கிறான். பிரியாதவர்கள், இங்கே காதலனோ காதலியோ முன்பின் தெரியாதவர்கள், ஆனால் எப்போதும் திருமார்பை விட்டு பிரியாத பிராட்டி, அப்போ அவனை பிரிந்து எவ்வளவு துன்பப்படுவாள். அவள் பேசுகிறாள், கடலோ மழையோ முழுநீல கல்லோ, நீல மாணிக்க கல்லை பார்த்தாலும் ராமன் திருமேனி ஞாபகம் வருது, கடலை பார்த்தாலும் ஞாபகம், மழையை பார்த்தாலும் ஞாபகம், காயா நரும் போதோ படர்பூங் குவளை நான் மலரோ, குவளைப்பூவை பார்த்தாலோ நீலோத்பல புஷ்பத்தை பார்த்தாலோ எல்லாம் இது ஒன்னொன்னு நம்ம கொல்றதுக்குன்னே பெருமாள் சிருஷ்டிச்சிருக்கார். பகவான் எதற்கு மேகத்தை சிருஷ்டித்தார்னா இதை போல வாடின்றிருக்கிற பெண்களை கொல்றதுக்கான். தன்னை பற்றி ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி கொல்றது இல்லையா, இப்படி நினைச்சுட்டே இருக்கிறச்சே. மடல் சேர் தாரான் நிறம் போலும் அந்தி மாலை வந்ததுவே. இதெல்லாம் பகல் பொழுதிலே ஒன்னொன்னு ஞாபகப்படுத்தின. அந்தோ மாலை பொழுது வந்தது, இருள் கவிய போகிறது. இந்த இருட்டே பெருமானுடைய திருமேனிதானே. இருளன்ன மாமேனின்னு அழ்வா சாதிக்கிறார். இருட்டை போன்ற கருத்த திருமேனி படைத்தவன் எம்பெருமான். இதை பார்க்க பார்க்க அவனுடைய கருமை அன்னோ ஞாபகத்துக்கு வரும். ஆகவே மேலும் துடித்தாள், ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாய் நீரெல்லாம் தேறி ஓர் நீளிரவாய் நீண்டதால் பாரெல்லாம் உண்டனம் பாம்பனையான் வாரானால் ஆரல்லே வல்வினையே ஆவிகாப்பா நிதியேன்னு அழ்வாருடைய போஷம். ஊர்க்காரால் எல்லாரும் தூங்கப் போகிறார்கள், இனி தோழிமார்களும் விடை பெற்று கொண்டு போவார்கள். நமக்கு துணைக்கு ஆள் கிடையாது, என் நெஞ்சமே நமக்கு துணை. நெஞ்சை பற்றி கொள்ளலான்னு பார்த்தா நெஞ்சும் ராமன் பின்னே போயிட்டே, மற்ற பாங்கியர் தோழியர்கள் துணையாக இருக்க வேண்டாம், நெஞ்சு துணை இருக்க வேண்டாமா, நெஞ்சும் ராமன் பின்னே போயிற்று. என் மனமும் கண்ணும் ஓடி எம்பெருமான் திருவடி கீழ் அணைய இப்பால் கைவளையும் மேகலையும் காணேன், கண்டேன் கனமகர குழையரண்டு நான்கு தோளும், எதுவரை அவனை காணவில்லையோ என்னை கண்டேன், எப்போது அவனை கண்டேனோ என்னை மறந்தேன். இதுதான் பக்தனுடைய நிலை, சீதையுடைய நிலை. அழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார், தயங்கு வெண்திரை திவலை நுண் பணி என்னும் தழல் முகந்து இளமுலை மேல். நாம் கடற்கரையில் உட்காண்டிருக்கோம், அப்போ மெதுமெதுவாக பனிக்காற்று வீசும், கடல் அலையில் இருக்கிற நுண் பனி அதை காற்று எடுத்துக்கொண்டு நம்ம பேரில் வீசினால் ஆனந்தமாக இருக்கு பாருங்க. அப்பப்போ கல்யாணத்துக்கு போகிறச்சே அதில் ஒரு பொம்மை நிறுத்தி வச்சு மேலே பனி தூவராப்பில் வச்சுருக்க பாருங்க, அதே போல் கடற்கரையில் உட்காந்து ஆனந்தமாக தானே இருக்கும். ஆனால் காதல் வயப்பட்டு ராமனை பிரிந்திருக்கிற சீதைக்கு அதே போல் பனித்துளி மேலே பட்டால் அது நெருப்பு கங்குகளை கொண்டு வந்து மேலே எரிகிறா போலே இருக்கிறதாம். தயங்கு வெண்டரை திவலை நுண் பணி என்னும் தளல் முகந்து இளமுல மேல் இயங்கு மாருதம் விலங்கிலன் நாவியை இறங்கிட பெறலாமே. திருவங்கியாழ்வார் சாதிக்கிறார், இந்த மாருத காத்த நிறுத்துங்கோ, கடல் அலை எல்லாத்தையும் நிறுத்துங்கோ, அப்பதான் நான் உயிர் பிழைக்க முடியும். இரவு வந்தது, மல்லிகை கமழ் தன்னல் ஈருமாலோ, வன்குறிஞ்சி இசை தவறுமாலோ, செல்கதிர் மாலையும் மயக்குமாலோ, செக்கர்ணன் மேகங்கள் சிதைக்குமாலோ. அழ்வாருடைய அழகான போஷம் திருவாய் மொழியில் 9:10 திருவாய் மொழியில் மல்லிகை கமழ் தன்னல் ஈருமாலோ, மல்லிகைப்பூவனுடைய வாசம் துளைக்கிறதே, அதோ ஆகாயத்தில் சூரியன் கீழே விழுகிறாரே, சந்திரன் உதிக்கிறதே, இது ஒன்னொன்று எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கணும், ஆனால் பெருமான பிரிந்தபடியால் துன்பம் கொடுக்கிறது. இப்போ 2-3 நாளாக சீதை ராமனுடைய காதலுக்கு வயப்பட்டு எவ்வளவு துடிக்கிறார்னு சொல்லி கொண்டு வருகிறேன். நீங்கள் என்ன நினைக்கலாம், என்ன இவர் காதல் காதலின்னு பேசின்றிருக்கார், இதுதான் ராமாயணமானு தோன்றது இல்லையா. பேசின்றிருக்கிற காதலெல்லாம் பக்தி என்னும் தெய்வ காதல், கிருஷ்ண பக்தி தான் காமம், காமம் கூடாது காதல் கூடாது என்று எந்தாழ்வாரும் பாடவில்லை. ஆனால் உலகக் காமம் உலகக் காதலை விட கண்ணனிடத்தில் காமம் கண்ணனிடத்தில் பக்தி, ராமனிடத்தில் காமம் ராமனிடத்தில் பக்தி, அந்த பிரேமபாவம் வளர்ந்ததானால் பக்தி முற்றுகிறதுன்னு அர்த்தம். ஆகவே இதை யாரும் தப்பாக புரிஞ்சுடக்கூடாது. நமக்கும் ஒன்னொன்னையும் பார்க்குறச்சே ராமன் ஞாபகம் வராரா, வரலையே. பக்தி முத்தித்தன்னால் அந்த ஞாபகம் வரும், பக்தி முற்றவில்லை ஞாபகத்துக்கு வரவில்லை. ஆக சீதை நோய்வாய்ப்பட்டால், காதல் நோயுள்ள சீதை நோய் தீர்ந்ததா, ராமன் கடிமணம் புரிந்தானா என்று காத்திருந்து கேட்போம்.